மாமா அம்மா 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 வேணாம் ப்ளீஸ் மா அம்மா அண்ணி கீழே போடுங்க அண்ணி அக்கா வேணாம் அக்கா அண்ணி அக்கா என்னக்கா பண்ற டேய் கிட்ட வரலன்னு சொல்றேன் கொளுத்து வேண்டாம் நான் சொல்றது சரி வரலக்கா வரலக்கா அக்கா நிப்பாடுக்கா எனக்கு ரெண்டு விஷயம் நடந்தாகணும் இல்லனா இந்த வாழ்க்கைய நானே முடிச்சுப்பேன் சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளையோட வாழறத விட நான் சாகிறதே மேல் பண்ண தப்புக்கு எங்களை ஏமா தாண்டிக்கிறீங்க நீங்க சொன்ன அவன் கேப்பாமா முதல்ல தீப்படி தூக்கி போடுங்கம்மா பிளீஸ் மா அத்த பிளீஸ் அத்த எதுவும் பண்ணிக்காதீங்க அத்த என்னாலதானே எல்லா பிரச்சனையும் எங்க வீட்டை விட்டு போறது நீ சும்மா இரு கல்பனா இது எனக்கும் என் பையனுக்கு இருக்கிற பிரச்சனை இதுல யாருமே தலையிடாதீங்க ஐயோ அம்மா அம்மா பிளீஸ் மா நீங்க எனக்கு வேணுமா அம்மா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா வர முகூர்த்தத்துல உனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நீ அவ கழுத்துல தாலி கட்டணும் அம்மா நம்ம கல்யாணத்தை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாமா இல்ல முடியாது அப்புறங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது இப்பவே எனக்கு உத்தரவாதம் கொடு டேய் சரின்னு சொல்லுடா சரிம்மா பாத்துக்கலாமா இங்கேயே நின்றுட்டு இருந்து எங்க அம்மா கொண்டுடாத பிளீஸ் மாப்பிள்ள சொல்றதுக்கு வேணாமா என்ன மரியாதை இல்லாம பேச வச்சுட்டாதீங்க எங்க அம்மாவுக்கு முன்னாடி எனக்கு யாருமே முக்கியம் இல்ல ஏய் ஏன் நின்றுட்டு இருக்க வெளியே போன்னு சொல்ற போயிட்டு இருக்க அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டான் நீ உள்ளவா ஆமா ரஞ்சிதா அக்காவை சமாதானப்படுத்துறதுக்கு சும்மா சொல்லிருப்பா நீ முதல்ல உள்ளவா வா ரஞ்சிதா நாம பேசிக்கலாம் ரஞ்சிதா விடுங்க நான் போறேன் நான் எங்கயாவது போறேன் ரஞ்சிதா ரஞ்சிதா யோ எங்க என் போனை கொடுங்க இந்த புடி ஹலோ ஹலோ கோமதி என்ன சார் சொல்றீங்க ரஞ்சிதா உங்க வீட்ல இருக்காளா ஆமா நேத்து நைட்டு கோமதி திடீர்னு வெளியே போனா திரும்பி வரும்போது ரஞ்சிதாவோட வந்து நிக்கிறா அவ வீட்டை விட்டு வெளியே போன விஷயத்த யாரோ கோமதிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க வேற யார் சார் இருக்கும் அந்த சிம்ரனோட வேலையா தான் இருக்கும் அவளையும் சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் சார் அதை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கை கொடுங்க கைய கொடுங்க கல்பனா அட கை கொடுங்க சொன்னா கேளு கொடுங்க நம்ம எது நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்துருச்சு ஆனா அத அருணை வச்சே நீங்க சாதிப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கலங்க நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி ரஞ்சிதாவை துரத்துருவீங்கன்னு நினைச்சேன் ஆனா வேலை போன விஷயத்துல அருணை குழப்பி அவன் மனசை கலைச்சு அதனால வந்த பிரச்சனையில ரஞ்சிதாவை வீட்டை விட்டு வெளியே போன அவனையே சொல்ல வச்சிங்க பாத்தீங்களா மாஸ்டர் ஸ்ட்ரோக் கல்பனா ஓப்பனா சொல்றேன் என்னால கூட இவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சிருக்க முடியாது
கல்பனா, நினைச்சத சாதிச்சிட்டோமே என்ற சந்தோஷத்துல நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சார், ரஞ்சிதா வீட்டை விட்டு போனது நம்ம சக்சஸ் ஆவே ஏத்துக்க முடியாது சார். இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் வெளியே போனோம், ஆனா எங்களுக்கு கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு கர்ப்பம்னு நாடகம் போட்டு எங்க கல்யாணத்தையும் நிறுத்திட்டா. திரும்பவும் அந்த தப்பு நடக்க கூடாது சார். வர முகூர்த்தத்துல கல்யாணம்னு அத்தை சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அது நடக்கணும். நான் அருணோட சேர்ந்து என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் என்னால இதை செலிப்ரேட் பண்ண முடியாது சார். அருண் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே கல்பனா, அப்புறம் ஏன் கவலைப்படுற? அவர் முழு மனசோட ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே சார். அத்தை சூசைட் பண்ணிக்காம இருக்கிறது தடுக்கிறதுக்காக உப்புக்காக அவர் தலையாட்டி வச்சிருக்காரு சார். எனக்கு என்னமோ அவர் கண்டிப்பா ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்த பாப்பாரு. ஆனா அவர் அத்தை வழிக்கு கொண்டு வந்துருவாங்க, அது பிரச்சனை இல்ல. ரஞ்சிதாவையும் உங்க வைஃபையும் நினைச்சாதான் எனக்கு பிபி ஏறுது சார். கல்பனா, அவளை என் பொண்டாட்டின்லாம் சொல்லாத. இந்த உறவை இன்னும் கொஞ்ச நாள் முடிய போது. நல்லதானே சார், லீகலா அவங்களை கட் பண்ணிட்டு ரஞ்சிதாவோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. அது நடக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் எங்க கல்யாணத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது. முக்கியமா அந்த ரஞ்சிதாவை கோயில் பக்கமே வர விடாம நீங்க தான் பாத்துக்கணும். அவ வந்துட்டா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும் சார். வீட்டுல அவளுக்கு நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா கல்யாணத்தை பத்தின நியூஸ் அவளுக்கு போயிருக்கும். கண்டிப்பா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அதை எப்படி கெடுக்கலன்னு இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிளானை நம்ம எப்படியாச்சும் முறி அடிக்கணும் சார். அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன் கல்பனா, நீ எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்த தடவையாவது இது நடக்குமா நடக்காதான்னு என் மனசு தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். இந்த டென்ஷன் ரொம்ப நாள் இருக்காது கல்பனா. இந்த கல்யாணம் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் ரொம்ப முக்கியம். உனக்காக இல்லைனாலும் என் காதலுக்காக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி அவங்கள கண்டிப்பாக வரவிடாம பண்ணுறேன். ஆமாம் சார், இந்த தடவை அவங்களுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. அவள் உங்கள் வீட்லேயே இருக்கிறது நமக்கு ஃபேவரான விஷயம். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்கலாம் எனக்கு தெரியாது சார். அவங்க கோயில் பக்கமே வராமல் அவங்கள பிடிச்சி வச்சிருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. டன் கல்பனா. இந்த கேம் கல்பனா வர்சஸ் ரஞ்சிதா இல்லை, தீனன் வர்சஸ் ரஞ்சிதா. நான் அவளை நிச்சயமாக ஜெயிக்க விட மாட்டேன். அருணோட நீ செட்டில் ஆகணும், ரஞ்சிதாவோட நான் செட்டில் ஆகணும். ரஞ்சிதா, காஃபியை கூட குடிக்காம அப்படியே வச்சிருக்க. நடந்ததை பத்தி பேசி கஷ்டப்படுத்த வேணாண்டா. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட நான் ஒண்ணுமே கேட்கல, இங்க வந்தும் பெருசா எதுவும் பேசிக்கல. ஆனா நீ இன்னமும் அதையும் நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு, உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். நீ அழாத ரஞ்சிதா. வீட்டு விட்டு அனுப்புறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லக்கா. ஆனா அருண் என் மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசிட்டாரு. அதுதான்க்கா என்னால தாங்கிக்கவே முடியல. அருண் இந்த மாதிரிலாம் பேசுவார்னு நானும் எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள்ல கோவம்லாம் சரியாயிடும், பழைய மாதிரி மாறிடுவாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவரே இப்படி பண்ணிட்டாரே. உங்களுக்குள்ள இருக்கிற காதல் உங்களை சேர்த்து வைக்கணும்னு
அன்னைக்கு நீ நம்பிக்கைய பேசுன, இன்னும் அவரை நம்புறியானு. அப்ப நான் உமேல கோவப்பட்டாலும் உன் நம்பிக்கை பழிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா அவரு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துற நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டுல இருக்க மூணு பொம்பளைங்கதான். அவங்கள நினைச்சாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அதுவும் உன் மாமியா இருக்காளே பொம்பளையாடி. அவ மருமகளை வீட்டை விட்டு துரத்தலனா தற்கொலை பண்ணிப்பண்ண டிராமா போடுறானா? அவளா ஒரு மனுஷே இல்லடி, ராட்சசி. அந்த பொம்பளைதான் சும்மா மிரட்டுதுன்னா உன் புருஷனுக்கு அறிய வேணாம். தற்கொலை பண்ணிப்பண் மிரட்டினா அவர் என்னாலும் செஞ்சிருவாரா? ஏ உன் கழுத்தை நினைச்சு கொல்ல சொன்னாலும் கொண்டுருவாரா? என்னடி கிறுக்குத்தனம் இதெல்லாம்? பெத்த அம்மா மேல கெரோசின் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு சாவேன்னு சொல்றப்போ அவரால மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? அவரால முடியலன்னா நீ செஞ்சிருக்கணும்டி. கத்தியால நானும் கையெடுத்து பண்ண நீயும் பதிலுக்கு மிரட்டி இருக்கணும். அம்மாவா பொண்டாட்டியான் முடிவெடுக்க சொல்லி நீ அவரை கார்னர் பண்ணிருக்கணும். அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு கட்டம் புடவையோட நீ கிளம்பி வந்திருக்க கூடாதுரி. எனக்கு இருந்த ஒரே தைரியமும் நம்பிக்கையும் அருண் தான்க்கா. வெளியே போன அருணே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவரோட சூழ்நிலை புரிஞ்சாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியலக்கா. அதுக்கு மேல அங்க இருக்கணும்னு எனக்கு தோணல. வாழ்க்கைய என் கைய விட்டு போன மாதிரி ஒரு வலி வேதனை. என்ன தாங்கி பிடிச்சவரே என்ன கைவிட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். சரிடி, இப்போ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன செய்யலாம் இருக்க? எனக்கு தெரியலக்கா. நான் எதிர்பாராத விதமா என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா அக்கா இப்பவும் நான் அவரையும் எங்க காதலையும் நம்புறேன்க்கா. போடி பைத்தியக்காரி, காதல் காப்பாத்தும் காலம் எல்லாத்தையும் மாத்தோன்னு நீ வேணா நம்பிக்கிட்டே இரு. நடக்கிறது நடக்கட்டும்னு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போறேன். அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, உனக்காக பேசுறதுக்கு உன் புருஷன் இல்லைன்னா என்ன? நான் இருக்கேன். என் தங்கச்சி எப்படி வீட்டை விட்டு அனுப்புவீங்கன்னு நான் போய் அவங்க கிட்ட நியாயம் கேக்குறேன். அவங்க உன்னை வீட்டுல சேர்த்துக்கலனா நானும் இங்க தீக்குளிக்க போறேன்னு மண்ணெண்ணை ஊத்திட்டு நிக்கிறேன். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, அதெல்லாம் எதுவும் வேணாம். கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், உன் வாழ்க்கையை கைய விட்டு போற மாதிரி இருக்கு. எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற? தொலைச்ச வாழ்க்கைய நினைச்சு நீ காலம் முழுக்க அழணும். உன்னை பார்த்து நானும் அழணுமா? எந்த தப்புமே செய்யாம நமக்கு ஏண்டி அந்த தலையெழுத்து? தப்பு செஞ்சவங்க ஏறி ஏறி மிதிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அடங்கி போகணுமா? நம்ம அடங்கி அடங்கி போறதுனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப நாம ஏறி மிதிச்சாதான் அவங்க அடங்குவாங்க. நீ என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்காத, என்ன கேம் போக்கலயே விட்டு. அக்கா ப்ளீஸ் அக்கா, நான் சொல்றத கேளு. எனக்கு நல்லது பண்ணணும்னு நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா கோவத்துல நீ எதையாவது செய்ய போய் அது வேற மாதிரி தப்பா போய் முடிஞ்சிட கூடாது. அந்த வீட்ல எல்லாரும் என் மேல கோவத்திலயும் வருத்தத்திலயும் இருக்காங்க. இப்போ நீயும் அங்க போய் சண்டை போட்டா அந்த கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகரிக்குமே தவிர பிரச்சனை தீராதுக்கா. ரஞ்சிதா, நம்ம கைய கட்டிட்டு அமைதியா இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? கிடைச்ச சான்ஸ விட்டு கூடாதுன்னு அவங்க கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்கடி. அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. நீ நடக்காது நடக்காதுன்னு சும்மா மெத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. இறங்கி நாம ஏதாவது செய்யணும். நியாயமா பார்த்தா நீ அங்க இருக்கும் போதே அந்த கல்பனாவை விரட்டி அடிச்சிருக்கணும். உன் வாழ்க்கைய பறிக்க பாக்குற அவள நீ இவ்வளவு நாள் எப்படி விட்டு வச்சிருந்தன்னு எனக்கு புரியலடி. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தனா அவளை என்னைக்கோ வெட்டி போட்டிருப்பேன். நீ என்னடனா அவளுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவ போல இருக்க. அக்கா, சாமி எனக்காக கொடுத்த வாழ்க்கைக்கா இது. நான் எப்படிக்கா இதை விட்டு கொடுப்பேன்? யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லாம இது எப்படி சரி பண்றதுன்னு தான் நம்ம பாக்கணும். பொறுமையா இருந்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். நீ அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு அப்புறம் இந்த பிரச்சனைய பெருசாக்கிடாதக்கா. ரஞ்சிதா, உன் பொறுமை நிதானம் எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வராது.
நாம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அங்க நிலைமை கை மீறி போயிடும். அதிரடியா ஏதாவது செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். சீக்கிரமா ஒரு முடிவெடு, இல்லனா பிரச்சனையை என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன். சரி, குளிச்சுட்டு என் புடவையை மாத்திக்கும், நான் டிஃபன் ரெடி பண்றேன். சார், எப்படி இருக்கீங்க? ஏய், நீ ராகவன் சார். உங்களுக்காக அந்த ரவுடி பம்பளை சகுந்தலா கிட்ட பேசி பிரச்சனையை பைசல் பண்ணனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஏய், சரித்திரத்தில் இடம் முடிக்கிற காரியத்தை நீ செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பண்றது கிரிமினல் வேலை, இல்லை ஓர பேச்சு வேற. சரி, என்ன விஷயம் சொல்லு. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 25,000 ரூபாய் வேணும் சார், ரெடி பண்ணி கொடுங்க. எது, எவ்வளோ கேட்டா? சரியா கேட்கல. 25,000 அப்படியே போட்டேன். அவர் இங்கிலீஷ் வழக்கம் வேற, காலங்காத்தால கடங்கிட்டு வீட்டு முன்னாடி வந்து அப்படி என்ன அவசரம் உனக்கு? சார், மச்சினிச்சிக்கு விசேஷம் வச்சிருக்காங்க, ஏதாவது செய்யலாம், அசிங்கமாயிரும்ல. இவனும் நம்ப ரூட்ல தான் போறானோ, இல்ல நானும் உன்ன மாதிரிதான்ட்டு பிளாக்மெயில் பண்ணி பணங்கனை ஏதாவது உருவ பாக்குறானா? என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க மட்டும் உங்க மச்சினிச்சிக்கு பணம் செலவு பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? ஏய், மச்சினிச்சி பேரை சொல்லிட்டு நீ சார கடிக்கிறதுக்கும் பிரியாணி தின்றதுக்கும் நான் தண்டை அழுகணுமா? கையெல்லாம் பணம் இல்லை, அப்படியே இருந்தாலும் கொடுக்க முடியாது, கிளம்பு. சார், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பணம் கொடுத்து தான் ஆகணும். அடேய், நீ என்கிட்ட கடன் வாங்க வந்திருக்கடா, இன்னும் கடனை வசூல் பண்ண வந்த மாதிரி கடன் ரேட்டா பேசிட்டு இருக்க, அதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டல, கிளம்பு. முடியாது சார், நீ பணம் கொடு, அப்புறமா கிளம்புற. இழுத்தனு வச்சு. டேய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, அதை நான் கெடுத்துக்க விரும்பல. தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாம கிளம்பி போயிடு. பணம் இல்லாம நான் நவர மாட்டேன் சார். தெரிஞ்சவனாச்சேன்னு பாக்குறேன், மேல கை வச்சு ஏதாவது ஒன்று ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் தலைவலி. ஆள் வாட்ட சாட்டமா நல்லா தானடா இருக்க, ஓ ஏதோ கூலி வேலை பண்ணு, கல்லை உடச்சு சம்பாரி, பணம் வேணும்னு என்ன டார்ச்சர் பண்ணாத, வந்து சேர்றான் சார். சும்மா முன்னாடி வந்து தலை சொரியறதுக்கு நான் ஒன்றும் கேன பையன் கிடையாது. ஓ, சீக்ரெட் மேட்ரு ஒன்று என் கையில் சிக்கியிருக்கு. ஓஹோ, அதை லீக் பண்ணுன்னு வச்சுக்குவேன், நீ காலி. என்னடா என்னைய மிரட்டுற அளவு கொண்டியா? மிரட்டுறன்னு வச்சுக்க, இல்லை வார்னிங்னு வச்சுக்க, அதுவும் உன் இஷ்டம். நான் கேட்டதை கொடுத்துட்டா நீ சேஃபு, இல்லைன்னு வச்சுக்க, உன்னை போட்டு கொடுத்தேன். அடிக்க வேணான்னு பார்த்தா லிமிட்டை மாரி கூவிட்டே இருக்க. என் சீக்ரெட் மேட்டர்லாம் ஏற்கனவே உடஞ்சிருச்சுரா, இப்போ நீ போட்டு உடைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. திரும்ப இந்த பக்கம் வந்த அவனை தொலைச்சிருவேன். போடா. ஏய், நான் யாருன்னு தெரியாமல எம்மளை கை வச்சிட்டல, பார்த்துக்கிறேன்டா உன்னை. பார்த்து அது போதும், போடா போடாண்ணா. இங்கே பாரு, கை நடுங்குது. நீ கல்பனான்ற பொண்ணோட பேசிட்டு இருந்தல, அதை நான் கேட்டுட்டேன். சரி, அதையும் என்கிட்ட இருக்க வீடியோவும் வச்சு உனக்கு நான் தண்ணி காட்டலை. என் பேர் ராகவன் இல்லடா, ராயப்பட்ட ராகவன் இல்லடா. எந்த பேர் வச்சா நல்லா இருக்காது. ஏய், இந்த ராயப்பட்ட ராகவன் யாருன்னு காட்டண்டா, சரக்கு போட்டு வந்து யாரும் காட்டண்டா. உனக்கு போட இரு, உனக்கு இருக்கு, போட தலைய பத்து போட. சரக்கு போட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. ஏய், அதுக்கு வழியில இருந்தா இங்க வந்து கெஞ்சிட்டு இருக்க, போட. என் வேஷம் எல்லாம் கலைஞ்சு நான் ஓப்பனாவே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேன், அது தெரியாம வீடியோ கீடியோன்னு காமெடி பண்ணிட்டு வர்றவு கட்டம். யார் இந்த ஆளு, புதுசா இருக்கான், இவனையே மிரட்டுறான்.